அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மன் சொல்லல் ஃபஜ்ர ஃபி ஜமா, மன் சொல்லல் கதாத்த ஃபி ஜமா சும்ம காத யத்குருல்லாஹ் ஹத்தா தத்லு அஷ்ஷம்ஸ். அதாவது, யார் சுபூ தொழுகையை தொழுது விட்டு சூரியன் உதயமாகும் வரை அதே இடத்துல உட்கார்ந்து, அதன் பின்னால் சூரியன் உதயமாகிய பின்னால் இரண்டு ரக்கா தொழுகிறாரோ, அவருக்கு ஹஜ்ஜுடைய கூலியும் உம்ரா செய்த கூலியும் தாமா தாமா தாமாண்டு வருது, பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று ஒரு செய்தி சம்பந்தமாக நாங்கள் பேசியிருந்தோம். அந்த ஹதீஸை பொறுத்தவரையில் திருமிதியில் வரக்கூடிய ஹதீஸ் அது. திருமிதியில் 586வது செய்தியாக வரக்கூடிய நபிமொழி. இந்த ஹதீஸ் வந்து பல்வேறு சஹாபாக்களை தொட்டு அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. முதலாவதாக நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, இதில் இந்த ஹதீஸ் வந்து ஒரு வழியில் வரையில், இது நிறைய வழிகளில் வந்திருக்குது. அதனால தான் இந்த ஹதீஸினுடைய தரம் சம்பந்தமாக அல்லாமா நாசிருதீன் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து இதை ஹசன் லிகைரிஹி, அதாவது இந்த ஹதீஸ் வந்து ஹசன், ஆதாரமாக எடுக்க முடியும், அமல் செய்ய முடியும், அமல் செய்தால் அந்த நன்மை கிடைக்கும் என்று சொல்லி அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸ் ஹசனாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே போன்று அல்லாமா பின்பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இந்த ஹதீஸை, அதனுடைய துருக் பல வழிமுறைகளில் வாரதுனால இந்த ஹதீஸ் ஹசன் என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எனவே இந்த ரெண்டு பேரும், அதாவது அல்லாமா பின்பாஸ் எவ்வளோ பெரிய அறிஞர், அதே மாதிரி அல்லாமா அல்பானி எவ்வளோ பெரிய அறிஞர் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இதில் வந்து இவங்க சொன்னாங்க என்பதனால நம்ம வந்து இதை ஹசன் லிகைரிஹி என்று சொல்லி நம்ம வந்து சொல்ல முடியாதுன்னு சொன்னால், அப்படி சொன்ன மக்கள் நியாயமான காரணமாக இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால் வந்து இந்த ஹதீஸில் என்னென்ன காரணங்கள் வைத்து நாம் இதை ஹசன் லிகைரிஹி, இது ஹசன் தான், அதாவது சில பொழுது ஹசன் சொன்ன பொழுது சொல்லின பொழுது இது வந்து ஹதீஸ் ஆதாரத்துக்கு ஹசன் தானே அப்படின்னு சொல்கிற ஒரு நிலைப்பாடு நம்ம பார்க்குறோம். உண்மையிலே ஹசன் என்பது சஹி லி கைரிஹி ஹசன் லிதாத்திஹி ஹசன் லி கைரிஹி, அதாவது சஹி லிதாத்தி சஹி லி கைரிஹி ஹசன் லிதாத்தி ஹசன் லி கைரிஹி, இந்த நாலுமே சஹி தான். அதை வந்து பொதுவாக சொல்றது நம்ம சஹி தான், சஹி லைஃப்னு தானே பிரிக்கிறோம். பொதுவான பிரிப்பு வந்து மக்களுக்கு தெரிஞ்சது அதுதான். அப்போ சஹீஹுக்குள்ளே வந்துடும், அதை மக்பூல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஆதாரம் எடுக்கக்கூடியது. அப்போ ஏன்னா இது அடிப்படையாக நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஹைர், இப்போ இந்த ஹதீஸை பலவீனம் என்று சொல்லக்கூடியவங்க வந்து ஒரு மிக முக்கியமாக சொல்கிற விஷயம் என்னென்னா, இது அனஸ் ரதியல்லாஹுடைய அந்த ரிவாயத்தை வச்சு அனஸ் ரதியல்லாஹுவான் வந்து அறிவிக்கிறாங்க. அதாவது அனஸ் ரதியல்லாஹுவான் அவங்களேருந்து அறிவிக்கக்கூடிய வந்து அபூதிலால், அதாவது அபூதிலால் ஹிலால் இப்னு மைமூன். அதாவது இந்த ஹதீஸ் வந்து பொதுவாக வந்து இதை வச்சு தான் அவங்க சொல்லுவாங்க. அதாவது இந்த ஹதீஸ் வந்து பலவீனமானன்னு சொல்கிறதுக்கு அவங்க சொல்கிற மிக முக்கியமான காரணம் வந்து அபூதிலால், அதாவது ஹிலால் இப்னு மைமூன், அபூதிலால் தான் சொல்லுவாங்க ஹிலால் இப்னு மைமூன். அப்போ இவர ஒரு பிரச்சனையை தான் வந்து சொல்லி இந்த ஹதீஸை வந்து பலவீனம் என்று சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த அனஸ் ரதியல்லாஹுடைய இந்த வழிமுறை, இந்த தரீக், இந்த சனத், இந்த இஸ்னாதை மட்டும் வச்சு தான் இந்த ஹதீஸ் பலவீனமானது, எனவே இந்த அபூதிலால் வந்திருக்கிறார், எனவே இந்த ஹதீஸ் பலவீனமானதுன்னு சொல்லி ஒரு வழிமுறையை பார்த்துட்டு திரும்பியில் வரக்கூடிய ஹதீஸை மட்டும் தான் பார்க்குறாங்க. உண்மையிலேயே நான் இப்போ இந்த ஹதீஸ், அதாவது மன் சல்லல் ஃபஜ்ர ஃபி ஜமா அல்லது மன் சல்லல் கதாத்த ஃபி ஜமா பல்வேறு சொற்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கு, இது பல சஹாபாக்கள் அறிவிச்சிக்கிறாங்க. உதாரணமாக எடுத்துக்கொண்டு அனஸ் பின் மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு எடுத்துக்கொண்டு அது திருமிதியில் 586வது செய்தியாக வருது. அது அந்த அபூதிலால் அந்த வழியாகத்தான் வருது, உண்டு. அது மாதிரி வந்து இது திருமிதியில் வருது, அது மாதிரி ஷரஹு சுன்னாலிமா பகவி ரஹமத்துல்லாஹி 3-ஜூஸ் 221, அதே மாதிரி இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமுல்லா அவர்கள் நதாயிஜுல் அஃப்கார் 2-ஜூஸ் 317-318 பரிசீலிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இமாம் பைஹக்கி ரஹிமுல்லாஹ் ஷுஆபுல் ஈமான்ல 9762 செய்தி, அது மீன் தரீக் பக்ரி இப்னு ஹுனைஸ் அன் திரார் இப்னு அம்ர் அன் தாபித் அல் புனானி, அப்படி அந்த ரிவாயத்து வருது. அப்போ இது வந்து நான் சொன்னதெல்லாம் இந்த கிரந்தங்களில் வரக்கூடியதெல்லாம் வந்து அனஸ் ரதியல்லாஹுடைய ரிவாயத் மட்டும். இதே ஹதீஸை அபு உமாமா ரதியல்லாஹுன், அதே போன்று உத்துபாய் பின் அபுத ரதியல்லாஹுன் அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்களோட செய்தி அபு யாலா ரஹிமுல்லாஹ் பதிவு செய்திருக்கிறாங்க. அதே போன்று அல் மத்தாலிபுல் ஆலியாவில்
686வது செய்தியாக அன் ஹுதுபா அவங்களை தொட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி தபரானி ரஹிமுல்லா அவங்க வந்து முஜமுல் கபீரில் 7663வது செய்தி அந்த ஹதீஸை பதிவு செஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி முஹாமிலி அமாலியில் 494, அதே மாதிரி இபின் அசாக் ரஹிமுல்லா தாரிக் திமிஷ்கில் 7353, அதே மாதிரி தபரானி ரஹிமுல்லா வந்து முஜமுல் கபீர் 14129, இது ஹதீஸ் அபிமாமா, இதே ஹதீஸ் தான் வேற ஒரு சஹாபி வரதுனால சொல்கிறேன் இது. அதே மாதிரி அல்லாமல் இபின் ஷாஹின் ரஹிமுல்லா தர்கீபா 16வது ஜுஸில் 116வது செய்தியாக இதை பதிவு செஞ்சுக்கிறாங்க. அதே போன்று முஹாமிலி அமாலியில் 493 பதிவு செஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி இபின் அசாக்கி ரஹிமுல்லாவும் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி இபுன் கானி ரஹிமுல்லா மஜமு சஹாபா 2267 பதிவு செஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி இமாம் தபரானி மோஜமுல் கபீரில் 7649 செய்தியாக பதிவு செஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி இமாம் ஹாக்கிம் பதிவு செஞ்சுக்கிறாங்க. மொசாது மாதிரி இபுன் கைமல் ஜவுசியா ரஹிமுல்லா 1350 பதிவு செஞ்சுக்கிறாங்க. அதே போன்று இமாம் தபரானி ஷாமியின்ல வந்து முஸ்னத் ஷாமியில் 885வது செய்தி மின் தரீக்கி மூசா இபின் அலி அன் யஹ்யா இபின் ஹாரித் அன் காசிம் அபி அப்துல் ரஹ்மான தொட்டு இந்த செய்தியை பதிவு செஞ்சுக்கிறாங்க. இது வந்து ரெண்டாவது, அதாவது இப்போ அனஸ் இபின் மாலிக், அதே மாதிரி அபு உமாமா, உத்பத் இபுன் அபுத் ரதியல்லாஹு அன்ஹுமா, இப்போ மூணு நான் சொல்லிட்டேன், ரெண்டு மூணு சஹாபாக்கள். அதே போன்று இபுன் உமர் ரதியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து வந்து இதே செய்தியை இபுன் உமர் ரதியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செஞ்சுக்கிறாங்க. இபுன் ஹிப்பான் ரஹிமுல்லா மஜ்ரூஹின்ல 176வது பக்கத்தில் மின் தரீக் முஹம்மது இப்னு அப்துல் ஆலா சனானி, இதெல்லாம் வந்து வித் ஒவ்வொரு ஒரு அறிவிப்பாளர். இப்போ இதை லைஃப்னு சொல்கிறவங்க வந்து அனஸ் ரதியல்லாஹுடைய அந்த அறிவாயத்தை வச்சுக்கிட்டு அபூதிலால் வாரார் பலவீனமானதுன்னு சொல்லி சொல்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ இது இது எத்தனை எத்தனை வழியில் வருங்கிறத நான் சொல்கிறேன். இபுன் உமர் ரதியல்லாஹு அன்ஹு ரிவாயத்தை நான் இப்போ இபுன் ரஹிமுல்லா மஜ்ரூஹின் 176வது பதிவு செஞ்சுக்கிறாங்க. அதே போன்று இபுன் ஆதி ரஹிமுல்லா அல் காமில் இல்லை வந்து 415 பதிவு செஞ்சுக்கிறாங்க. இமாம் அபூ நஈம் அல் அஸ்பானி ரஹிமுல்லா அவங்க ஹையத்துல் அவுலியா 7237 பதிவு செஞ்சுக்கிறாங்க இந்த செய்தி. அதே போன்று வந்து இமா இபின் ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமுல்லா நதாஜுல் அஃப்கார் 2320 பக்கத்தில் பதிவு செஞ்சுக்கிறாங்க. அது மின் தரீக் சல்மி இப்னு முகைரா அன் நபி முஆவியா அத்தரீர் அன் முஸைர் அன் ஹாலித் இப்னு மாதான். அதே மாதிரி தபரானி ரஹிமுல்லா முஅஜிமுல் அவுஸத் 5602 செய்தி பதிவு செஞ்சுக்கிறாங்க. மின் தரீக் அல் ஃபத்ல் இப்னு முவஃபக் அன் மாலிக் இப்னு முகவல் அன் நாஃபியா. அதே போன்று இவங்க எல்லாம் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு தொட்டு அறிவிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹுவங்களும் ரிவாய்ஸ் செஞ்சுக்கிறாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு ரிவாயத் வந்து இதே செய்தி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு ரிவாய்ஸ் செஞ்சுக்கிறாங்க. இமாம் இப்னு அபி ரஹிமுல்லா அல் காமில் பதிவு செஞ்சுக்கிறாங்க. மின் தரீக்கி இந்த அறிவிப்பாளர் இஸ்ஹாக் இப்னு பிஷர் அல் புகாரி அன் சுஃபியான் அஸ் ஸௌரி அன் ஹிஷாம் அல் உர்வா நபி அன் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. அப்போ இப்படி பல சஹாபாக்கள் இதை அறிவிச்சுக்கிறாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு, அபு உமாமா, அதே போன்று உத்பத் இப்னு அபுத், அது மாதிரி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு, அது மாதிரி இபுன் உமர் ரதியல்லாஹு அன்ஹு, இப்படி பல சஹாபாக்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, இந்த செய்தியை அறிவிப்பு செஞ்சுக்கிறாங்க. இப்போ இதில் மிக முக்கியமாக வந்து இப்போ சரி இதில் வரக்கூடிய எத்தனையோ அறிவிப்பாளர் வரிசையை தொட்டு இத்தனை இந்த கருணங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை நான் இன்னும் நீட்டலாம், சுருக்கமாக போகிறேன். இப்போ இந்த இதில் வந்து சாரி உதாரணமாக முதலாவது அனஸ் இப்னு மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு திருமிதியில் வருது. அப்போ இந்த செய்தி வந்து இப்போ உண்மையிலே வந்து அனஸ் இப்னு மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு தொட்டு அறிவிக்கிறது வந்து அபூதிலால். அவர் வந்து அவரை பற்றி உள்ள நிலைப்பாடு என்ன, அவரை பற்றி உள்ள நிலைப்பாடு என்னென்றா உண்மையிலே வந்து அவர் வந்து பலவீனமானவர் தான், பலவீனமானவருங்கிறது நாங்களும் அதை ஏற்றுக்கொள்ளும். அவர் வந்து அதாவது அபூதிலால் வந்து பலவீனமானவர், அவரை பற்றி உள்ள கருத்துக்கள் நிறைய லைஃப் லைஃப் லைஃப்னு சொல்கிறாங்க. ஆனால் லைஃபும் ஜித்தன் அல்ல அந்த ஹதீஸ், லைஃபும் ஜித்தன் அல்ல, மிக பலவீனமான செய்தி அல்ல, பலவீனமான செய்தி. ஏன் மிக பலவீனமான செய்தி அல்ல என்று நாம் ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால், அதில் உதாரணமாக மிக பலவீனமான செய்தியாக இப்போ அந்த அதாவது இன்னுமொரு பலவீனமான செய்தி வந்து பலவீனமான செய்தி இன்னுமொரு பலவீனமான செய்தியும் அதே மாதிரி வருகின்ற பொழுது நம்ம வந்து ரெண்டு இது தரீக்கில் வந்து இருக்குது, இதே மாதிரி இன்னும் பல வழிமுறைகள் வந்துக்கிறதுனால அந்த ஹசன் லிகரின்னு சொல்லுவோம். அப்போ அது லைஃபும் ஜித்தனாக மாறுச்சுன்னா நம்ம அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். லைஃபும் ஜித்தனாக மிக பலவீனமான ஆகிறதா இருந்தால் அந்த ராவி குறிப்பிட்ட ராவி, இப்போ இந்த ஹிலாலி புனு நாம் சொல்கிற அந்த ஹிலாலி புனு மைமூன், அதாவது அபூதிலால், அவர் பேர் வந்து ஹிலாலி புனு மைமூன், ஆனால் அபூதிலால்னு குன்னியத் சொல்லப்படும் அவருக்கு. அப்போ இவர் வந்து லைஃபும் லைஃப்னு சொல்லிக்கிறாங்க, அது மாதிரி லைஃபுல் ஹதீஸ்னு சொல்லிக்கிறாங்க, அது மாதிரி ஷேய் முகஃபல் சொல்லிக்கிறாங்க. இவர் வந்து லைஃப்னு ஜித்தனாக ஃபாசிக், பாவம் செய்யக்கூடியவர், பெரும் பாவம் செய்யக்கூடியவர் அல்லது பொய்யரென்றும் சந்தேகிக்கப்பட்டவராக இருந்தால் இவருடைய ஹதீஸ் வந்து லைஃபுன் ஜித்தனாக மாறும். ஆனால் இவர் வந்து இவரை பற்றி சொல்லப்படுறதுல வந்து லைசபில் கவி, இவரில் மரண சக்தியில் சின்ன சின்ன கோளாறு, அந்த மாதிரி உள்ள ஒரு நிலைப்பாடு தான். அதாவது
சொல்லக்கூடிய உதாரணமாக சொல்லுதா இந்த இப்னு மாயின் லைஸ் பிஷை, அதே மாதிரி லாயிஃபும் லைஸ் பிஷை, அபு ஹாத்திம் லாயிஃப் உல் ஹதீஸ், அதே மாதிரி லாயிஃப் இப்படித்தான் பலவீனமானவர், ஷே முகஃபல் பொடுபோக்கானவர், அப்படி அந்த மாதிரியான வார்த்தைகள் தான் இவரை பற்றி வந்திருக்குது. அதே நேரம் இதில் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஹதீஸுகளை இமாம் திருமிதி ஹதீஸை பதிவு செஞ்சு போட்டு அபு ஹிலாலை பற்றி திருமிதி ரஹிமுல்லா அவங்களுடைய உஸ்தாத் இமாம் புகாரி, அதாவது சஹீஹ் புகாரி எழுதிக்கூடிய முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரி, இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்ககிட்ட கேட்குறாங்க, அபு ஹிலால் வந்து எப்படிப்பட்ட ஆள் என்று கேட்குற நேரம் அவங்க இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி வந்து சொன்னாங்க, இவர் வந்து முகாரிபுல் ஹதீஸ், அதாவது முகாரிபுல் ஹதீஸ்னு இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க என்றால், இவருடைய ஹதீஸ் வந்து திகா நம்பகமானவருடைய ஹதீஸை போலதான்னு சொல்லி அபூஹிலா இந்த அபூதிலாலுடைய விஷயத்திலே இமாம் புகாரி ஒரு நல்ல கருத்தை பதிவு செஞ்சுக்கிறாங்க. அது எல்லா அறிஞர்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், அதாவது ஒரு நல்ல ஒரு கருத்தை இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி வந்து பதிவு செய்திருக்கிறார்கள். அதை வந்து இமாம் திருமிதி பதிவு செஞ்சுக்கிறாங்க, முகாரிபுல் ஹதீஸ்னு இமாம் புகாரி சொல்லியிருக்கிறாங்க. இணைய அறிஞர்கள் பலவீனப்படுத்தினாலும் இமாம் புகாரி வந்து எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் ஆனால், எவ்வளோ ஒரு வலுவான ஒரு ஹதீஸ் துறையினுடைய வலுவான விதிகளை சொல்லக்கூடிய ஒருவர் வந்து இவர் முகாரிபுல் ஹதீஸ், இவர் ஹதீஸ் வந்து கிட்டத்தட்ட பலமானவர்களுடைய அறிவிப்பை போல தான் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எனவே இதில் நம்ம வந்து இமாம் புகாரியை வச்சு இந்த இவரை வந்து பலமானவர்னு நாம் சொல்ல முடியாது, ஏன்னா நிறைய அறிஞர்கள் வந்து இவரை பலவீனப்படுத்துகிறதுனால வந்து நம்ம வந்து பலவீனமானவர் என்று ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் மிகப்பலவீனமானவர் அல்ல. அப்போ மிகப்பலவீனமானவர் அல்ல என்று நாம் சொல்கிறது காரணம் என்னென்னா, இதே போன்று இன்னும் ஒரு அறிவிப்பு ஒன்று வந்தால் இந்த ஹதீஸ் ஹசன் லிகைரி என்பதுக்கு வரும், அப்போ ஹசனாக மாறும். ஹசனாக மாறினால் ஹசன் ஹசன் பரிபூர்ணமாக எடுக்கலாம், சட்டத்துக்கு ஆதாரமாக எடுக்கலாம் என்பது ஒட்டுமொத்த அறிஞருடைய கருத்து. சில அறிஞர்கள் இந்த ஃபலாயிலாமல் சிறப்புட விஷயத்துக்கு இதை எடுக்கலாம்னு சொல்கிறாங்க, நம்ம அதை அந்த செய்தி அந்த பகுதி ஒரு செய்தி ஓரத்தில் வச்சிருவோம், இப்போ நம்ம ஹசன்ட விஷயத்துல தான் பேசுகிறோம். அப்போ எனவே அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த செய்திக்கு இவர் வந்து ஒரு ஒரு மிக பலவீனமானவர் அல்ல, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் கூட இவரை பற்றி நல்ல ஒரு கருத்தை பதிவு செஞ்சுக்கிறாங்க என்பதை நம்ம சொல்கிற காரணம் என்னென்னா, இவரை பலப்படுத்துறதுக்காக அல்ல, இவர் வந்து மிக பலவீனமான ஒருவர் இல்லை என்பதை காட்டுறதுக்கு தான். அப்போ எனவே இவர் வந்து மிக பலவீனமானவர் அல்ல, எனவே இந்த ஹதீஸ் பலவீனமானது தான், மிக பலவீனமானது அல்ல. ஹை, இப்போ நம்ம நிறைய இந்த இஸ்னாதுகள் நம்ம சொன்னோம், இதில் வந்து எல்லா இஸ்னாதையுமே நான் வாசிக்கலை, எல்லா அறிவிப்பாளர் வரிசையுமே நான் வாசிக்கல, என்றாலும் கூட இதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த ஹதீஸ் அதாவது இன்னும் ஒரு அறிவிப்பாளர் வரிசையை நம்ம பார்ப்போம், இன்னும் ஒரு அறிவிப்பாளர் வரிசையை நம்ம பார்க்கலாம் என்னென்னு சொன்னால், எந்த அறிவிப்பாளர் வரிசை, அதாவது அபூமாமா ரழியல்லாஹு அன்ஹு ரிவாயத். நான் வந்து எல்லா அறிவிப்பாளர் வரிசையும் எடுக்க இல்லை, ஏன்னா ரெண்டு அறிவிப்பாளர் வரிசை ரெண்டு வழியில் வந்திருக்குது, ரெண்டுமே பலவீனமானது, மிக பலவீனமானது அல்ல என்றால் இந்த ஹதீஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், ஹசன் லிகைரியாக மாறும். இதுக்கு முத்தாபா, ஷவாஹித், யாத்திபார் அப்படியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் விரிவாக பேச இல்லை. அப்போ எனவே இந்த ஹதீஸுக்கு இப்போ திருமதியில் வரக்கூடிய அனஸ் ரழியல்லாஹுடைய ரிவாயத், அனஸ் ரழியல்லாஹுடைய, அதாவது அபூதிலால் என்பவர் வார என்று சொல்லி அவரை பலவீனப்படுத்திக்கூடிய ரிவாயத்து வந்து இப்போ பலவீனமானது. ரைட், இன்னும் ஒரு பலவீனம், மிக பலவீனமானதாக இருந்தால் ஹசன் லிகைரிக்கு வர முடியாது, அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். மிக பலவீனமானது எப்போ மாறுமெண்டா, அந்த ராவியை பற்றி ஃபாசிக்குண்டு, அதே மாதிரி வந்து மிகப்பெரிய பாவி என்று பொய்யை கொண்டு பொய் சொல்லக்கூடியவன் சந்தேகப்பட்டால் வந்து அவரை வந்து மிக பலவீனமான ஒரு ஹதீஸாக மாறும், அப்படிப்பட்ட ஒருவர் வந்தார். எனவே நம்ம தெளிவாக இந்த இடத்துல புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஹை, இன்னொரு அறிவிப்பாளர் வரிசையை பார்ப்போம். உதாரணமாக அபூமாமா அவங்களை தொட்டு வரக்கூடிய ரிவாயத்தில் தரீக் உஸ்மான் இபின் அப்துல் ரஹ்மான் அத் தராயிஃபி அன் மூசா இபின் அலி அன் யஹ்யா இபின் ஹாரித் அனில் காசிம் அன் அபி உமாமா. இந்த அறிவிப்பாளர் வரிசையை பொறுத்தவரையில் உண்மையிலேயே இந்த அறிவிப்பாளர் வரிசையில் அன் உஸ்மான் இபின் அப்துல் ரஹ்மான் அத் தராயிஃபி இவருடைய விஷயத்தில், இதை இவருடைய விஷயத்தை அப்படியே அவரை நான் சொல்கிறேன். மூசா இபின் அலி வந்து பலவீன அந்த மிக பலமான ஒரு ராவி. மூசா இபின் அலி யாரு, உஸ்மான் இபுனு அப்துல் ரஹ்மான் தராயிஃபியுடைய ஆசிரியர் மூசா இபுனு அலி, அவரை தொட்டு அறிவிக்கிறார். மூசா இபுனு அலியை தொட்டு அறிவிக்கிறதுனால நம்ம சொல்றோம் அப்படி. அது மாதிரி யஹ்யா இபுனு ஹாரிதும் பலமானவர், காசிம் போடப்படி காசிம் அப்துல் ரஹ்மான் அவரும் பல மிக பலமான ஆள், அவர் அபூமாவை தொட்டு அறிவிச்சுக்கிறாங்க. அப்ப எனவே வந்து இந்த அறிவிப்பாளர் வரிசையை பொறுத்தவரையில மூசா இபுனு அலி பலமானவர், யஹ்யா இபுனு ஹாரித் பலமானவர், காசிம் பலமானவர், அன் அபி உமாமா அவங்க வந்து சஹாபி. அப்போ எனவே இந்த அறிவிப்பாளர் வரிசையை பொறுத்தவரையில் இந்த உஸ்மான் இபின் அப்துல் ரஹ்மான் தராயிஃபி வந்து பலவீனமானவர். இந்த அறிவிப்பாளர் வரிசையில் இது வந்து ரெண்டாவது அறிவிப்பாளர் வரிசை, இதில் எல்லாமே பலமான ஆக்கள். அந்த அப்துல் ரஹ்மான் இபுனும் உஸ்மான் இபின் அப்துல் ரஹ்மான் அத் தராயிஃபி, அதாவது உஸ்மான் இபின் அப்துல் ரஹ்மான் தராயிஃபி, இவரை பற்றி நம்ம பார்க்கின்ற பொழுது இவரை பற்றி என்ன அறிஞர்கள் என்ன கருத்து சொல்லியிருக்கிறாங்க என்று சொன்னால், இவருடைய ஹதீஸ் சம்பந்தமாக பார்க்குற பொழுது
அப்து ரஹ்மான் தொராய்ஃபி, உஸ்மான் இபின் அப்து ரஹ்மான், இவருடைய ஹதீஸ் சம்பந்தமாக சொல்கின்ற பொழுது லைஃப்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவருடைய இவரை பற்றி உள்ள கருத்து வேற்றுமை இருக்குது, இவருடைய பற்றி உள்ள ஒரு கருத்து வேற்றுமை இருக்குது. என்னடா இப்போ ஹாக்கிம் வந்து அபு அஹமத் அல் ஹாக்கிம் லைஃபுங்கிறாங்க, அதே மாதிரி அபு ஹாத்திம் ராசி சதுக் உண்மையாளர்னு சொல்கிறாங்க, அபு ஹப்ஸ் உமர் இப்னு ஷாஹின் ஃபிகான்னு சொல்கிறாங்க, அதே மாதிரி அபு அரூபா அல் ஹரானி லாபா சபின்னு சொல்கிறாங்க, அது மாதிரி அஹமதி மஹம்பல்லா உஜீஸ் அவர் ஹதீஸில் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி சதூக்குன் அக்சர் ரிவாயா அனிதாஃப் அல் மஜாஹில், உண்மையாளர் தான் ஆனால் பலவீனமான கொடுத்துட்டு அவர் ஹதீஸ் அறிவிக்கிறோம்னு சொல்லி இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத் சொல்கிறாங்க. இமாம் ஜஹாபி வந்து இவர் நம்பகமானவர்னு சொல்கிறாங்க. இமாம் புகாரி வந்து இவர் பலவீனமானவர்களை தொட்டு ஹதீஸ் அறிவிக்கிறார், இவர் பலவீனமானவர் அல்ல, பலவீனமானவரை தொட்டு ஹதீஸ் அறிவிக்கிறார்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இப்படியான செய்திகள்லாம் வருது. அப்போ எனவே இதில் வந்து உண்மையிலேயே நான் நம்மளை பார்க்கின்ற பொழுது இதில் ரெண்டு பக்கம் இருக்கு, இவரை வந்து பலப்படுத்துறவங்களும் மீக்கிறாங்க, பலவீனப்படுத்துறவங்களும் மீக்கிறாங்க. ஆனால் சரி, அல்ஜரஹ் முகத்தமனால தாதீல், அதாவது பலப்படுத்துறதை விட பலவீனப்படுத்துறதா முதன்மைப்படுத்தப்படும் என்ற அடிப்படையில் இதை நம்ம வந்து உண்மையிலே உஸ்மான் அப்துர் ரஹ்மான் தராயிஃபியை வந்து பலவீனமானவரண்டே வச்சுக்கொள்வோம். இவர் பலவீனமானவர்கிற ஒரு வாதத்துக்கு நம்ம அந்த அடிப்படையில் வச்சுக்கொள்வோம். நம்ம வந்து இப்படி வச்சுட்டு ரைட்டாக நம்ம வந்து இந்த பலவீனமான மதுஹபுக்கு நம்ம போயிடக்கூடாது. ஏன்னா இவங்களை கொஞ்சம் பேர் நியாயப்படுத்துகிறாங்க, கூடுதலான ஆட்கள் நியாயப்படுத்துகிறாங்க, அல்லது கொஞ்சம் பேர் நியாயப்படுத்துகிறாங்க, ரெண்டும் சமமாயிருக்கு என்பதனால இவர் பலமானவர்னு சொல்லி நம்ம அந்த ஹதீஸை சஹி என்று கொண்டு வர தேவையில்லை. மாற்றமாக உண்மையிலேயே வந்து ஒரு சிலர் பலவீனப்படுத்துகிறதுனால இவர் பலவீனமானவர் என்று வச்சுக்கொண்டாலும் இவரை வந்து தக்ரீபு தஹதீப், இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹுடைய தக்ரீபு தஹதீப், இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹுடைய தக்ரீபு தஹதீபுல இமாம் இப்னு ஹஜர் ஒரு கருத்தை போடுவாங்க. அதாவது எல்லா ஒட்டுமொத்த சுருக்கம் ஒருவருடைய ஜரஹத் தாதீல் குறை விமர்சனம் நல்ல விமர்சனத்தை பத்தி ஒரு நிலைப்பாட்டை போடுவாங்க. அதை வந்து பிற்பட்ட காலங்களில் பஷார் அவா அதே மாதிரி ஷேபல் அர்னாவுத் போன்றவங்க வந்து அதை தஹரீர் செஞ்சாங்க. அது விரிவான அது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா சுருக்கமாக எழுதினவங்க. அதே மாதிரி இமாம் இப்னு ஹஜர் வந்து அதில் வந்து ருத்துபத்தை போடுவார், இவர் மக்பூல், இவர் தாயிஃப் சஹீஹ்னு சொல்லி. அப்போ அந்த முஹர்ரிர் அதை தஹரீர் செஞ்சவங்க, தக்ரீபு தஹதீபை ஒழுங்கமைச்சவங்க, அதை நெறிப்படுத்தினவங்க, அவங்க வந்து சொல்றாங்க என்னன்னு சொன்னால், உஸ்மான் இப்னு அப்துர் ரஹ்மான் அல் ஹராயிதி வந்து லைஃபுன், அவர் பலவீனமானவர் தான், இமாம் இப்னு ஹஜர் பலவீனமான சொன்னாலும் அவர் வந்து யுஅத்தபரு பி ஃபில் முதாபாத் வஷவாஹித், துணை ஆதாரமாக, அதாவது இது இது மேல உள்ள லைஃபுக்கு துணையாக இதை கொண்டு வரது ஏற்றுக்கொள்ளப்படும், அப்படி கொண்டு வரலாம் விளங்கானே, தெளிவாக போடுறாங்க. அதாவது லைஃபுன் யுஅத்தபரு பி ஃபில் முதாபாத் வஷவாஹித், ஏன்னா அவர் வந்து தெளிவாக முதாபாத்துக்கு இது துணை சான்றாக கொண்டு வரலாம். அப்போ எனவே இவருடைய அறிவிப்பாளரை நம்ம கொண்டு வரலாம் ஷவாஹிதாக, இன்னும் ஒரு அதாவது இன்னும் ஒரு லைஃபான செய்தி, இது இந்த லைஃபான செய்தி அந்த லைஃபான செய்தி சேரும்பொழுது ஹசன் லிகேரி கொண்டு வர அளவுக்கு இது பொருத்தமானதுதான் என்று சொல்லி இவருடைய அறிவிப்பை பற்றி சொல்கிறாங்க. ஏன் காரணம் என்னென்றா, இவருடைய இவரை பற்றி உள்ள குறை விமர்சனம் வந்து இவர் வந்து பலவீனமானவர் அல்ல, இவர் பலவீனமானவரை தொட்டு அறிவிக்கிறதுனால தான் இவருக்கு ஒரு பிரச்சனையை தவிர இவர் அடிப்படையில் பலவீனமானவர் அல்ல என்பதை தெளிவாகவே சொல்றாங்க. ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் தக்ரீபு தஹதீபை தஹரீர் செஞ்சவங்க இதை சொல்றாங்க. அதை தஹரீர் செஞ்சவங்க யாரும் பஷார் பஷார் அவாத், அது மாதிரி ஷேபல் அர்னாவுத், ரெண்டு பேர் தான் செஞ்சிருக்கிறாங்க. ஹைர், அப்ப எனவே ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் தக்ரீபு தஹதீபை சொல்றாங்க. அப்ப எனவே இவருடைய பிரச்சனை என்னன்னா, லைஃபான அவங்கள தொட்டு ஹதீஸ் அறிவிக்கிறார். இப்போ ஒரு வந்து ஒரு 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 லைஃபானவங்களை தொட்டு அதே மாதிரி முன்கராக ஹதீஸில் ரிவாஜ் செய்யக்கூடியவங்களை தொட்டு அறிவிக்கிறது என்பது ஒரு 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 மிகப்பெரிய குற்றச்சாட்டு அல்ல. நீங்கள் என்ன அவங்களோட சேர்ந்திருக்கிறீங்க, ஒரு பலவீனமானவங்களோட என்ன பலவீனமானவங்களை தொட்டு அறிவிக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றது வந்து அவர் பலவீனமானவர் என்பது அல்ல, மாற்றமாக வந்து அப்படி சொல் அப்படி செய்வது ஒரு பலவீனத்தை அவர் மேலே ஏற்படுத்துது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். எனவே இவர் லைஃபானவராக இருந்தாலும் இவரை வந்து முத்தாபாத்துக்கு ஷவாஹிதுக்கு துணை சான்றாக நம்ம எடுக்கலாம் என்பதை தெளிவாக சொல்லிக்கிறோம். அதே மாதிரி யஹ்யா இப்னு மாயினும் சிக்கான்னு சொல்றாங்க. இப்போ இதிலே நம்ம பார்த்துட்டோம், இவரை நம்பகமானவர் சொல்றவங்க இமாம் அபு ஹாத்திம் ராசி எவ்வளோ பெரிய ஆள், அபு ஹாத்திம் ராசி, அது மாதிரி அம்ரு உமர் இப்னு ஷஹீன், அது மாதிரி இப்னு ஹஜர், அது மாதிரி ஜஹபி, யஹ்யா இப்னு மாயின் எல்லாம் வந்து பெரிய பெரிய ஆட்கள். என்றாலும் ஒரு சில விமர்சனங்கள் வந்துகிறதுனால இவரை விட்டுருவோம். என்றால் இந்த ஹதீஸை பொறுத்தவரையில், இவருடைய ஹதீஸை பொறுத்தவரையில் நம்ம ஏற்கனவே சொன்னதை போல இவருடைய அந்த அறிவிப்பை பொறுத்தவரையில் வந்து உண்மையிலேயே ஹசன் லிகாரிக்கு எடுக்கலாம். அப்போ எனவே இது போன்று இன்னும் நிறைய இஸ்னாதுகள், நிறைய அறிவிப்பாளர் வரிசைகள், நிறைய அறிவிப்பாளர் வரிசை வாரதுனால தான் இமாம் நாசிருதீன் அல்பானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூட இந்த ஹதீஸ் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த ஹதீஸ் வந்து ஹசன் என்ற தரத்தில் பதிவு செஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பின்பாஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இந்த ஹதீஸ் வந்து ஹசன் தான்,
என்று சொல்லி யாரு பின்பாஸ் ரஹமத்துல்லாஹி அவர்களும் இந்த ஹதீஸை பதிவு செஞ்சுக்கிறாங்க ஹசன் என்று சொல்லி. அப்ப எனவே நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்த வகையில என்னுடைய அறிவிப்பாளர் வரிசை பல அறிவிப்பாளர் வரிசை வந்தாலும் ஒரு சில முக்கியமா ரெண்டு அறிவிப்பாளர் வச்சு நம்ம உதாரணத்துக்கு காட்டணும், மிக பலவீனமானது அல்ல, ரெண்டு பலவீனமானது சேர்ந்தால் அது ஹசன்லி ஹைரிக்கு வந்துடும். ஏன்னா அந்த இதில் வரக்கூடிய குற்றஞ்சாட்டப்படக்கூடிய அந்த ஹிலாலிபுன் மைமூன் அபூத் இலால் என்பவர் மிக பலவீனமானவர் அல்ல, அதே மாதிரி உஸ்மானி அப்துல் ரஹ்மான் அல் ஹராயித்தியும் மிக பலவீனமானவர் அல்ல. எனவே இவர்கள் ரெண்டும் பலவீனமானவர்களாக இருந்தால் இவருடைய ரெண்டும் சேரும் பொழுது ஹசன்லி ஹைரிகி ஹசன் என்ற தரத்துக்கு இந்த ஹதீஸ் மாறும். அதே நேரம் இன்னும் இதற்கு நிறைய அறிவிப்பாளர்கள் வரிசை துருக் முத்தஅத்திதா வந்திருக்குது, நிறைய அறிவிப்பாளர்கள் வரிசைகள் வந்திருக்குது என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அதே நேரம் இன்னும் ஒரு செய்தி என்னென்றால் இந்த சஹி முஸ்லிம்ல அம்ரு இப்னு அபிசா ரழியல்லாஹு அன்ஹு 832வது செய்தியாக சஹி முஸ்லிம்ல பதிவாகி இருக்குது. என்னன்னு சொன்னால் அந்த சுபூ தொழுதுட்டு அந்த நீண்ட நேரம் அந்த சூரிய உதயமாகும் வரை உட்கார்ந்துட்டு 2 ரக்அத் தொழுகிறதுக்குரிய 2 ரக்அத் தொழணும்ங்கறத பத்தி ஒரு சஹி முஸ்லிம்ல ஒரு தெளிவான சஹியான ஹதீஸ் வருது. அதே வந்து நீங்க எடுத்து பார்க்கலாம், 882வது செய்தி அம்ரு இப்னு அபிசா ரழியல்லாஹு அன்ஹு ரிவாயத், அது வந்து தெளிவாக வருது. என்னடா நீங்க சூரியன் உதயமாகும் பொழுது நீங்க தொழ வேண்டாம், ஏன்னு சொன்னா தத்துலு அதாவது சல்லி சலாத்த சுபுத்துலையை தொழுங்க சும்மா அக்ஸரணி சலா ஹத்தா தத்துல ஷம்ஸ், நீண்ட ஹதீஸ் இது, சுருக்கமாக சொல்லுற விஷயத்தை மட்டும். ஹத்தா தருத்தஃபியா, சூரியன் உதயமாகி அந்த சூரியன் உதயமா அந்த சூரியன் உதயமாகி ஒரு ஈட்டி அளவுக்கு வர, அதாவது அந்த மக்களுடைய நேரம் 20 நிமிஷம், அது தாண்டிக்க பிறகு ஏனண்டா தத்துலு பைன ஹீன தத்துலு பைன கர்ணை ஷைத்தான், சைத்தானுடைய ரெண்டு கொம்புகளுக்கு மத்தியில் உதயமாகுது, வகைனை இது எஸ்வில் குஃபார், அதுக்கு குஃபார்கள் அந்த நேரத்தில் சஜா செய்வாங்க. எனவே நீங்க அந்த நேரத்தை தவிர்ந்து கொள்ளுங்க, அவங்களுக்கு ஒப்பாகிறத விட்டு தவிர்ந்து கொண்டு நீங்க சும்ம சல்லி, அதுக்கு பிறகு அதாவது சூரிய உதயமாகி ஒரு 20 நிமிஷம் கழிஞ்ச பிறகு நீங்க தும்ம சல்லி பின்பு 2 ரக்அத் தொழுங்க, 2 ரக்அத்னு வரல, தும்ம சல்லி நீங்க தொழுங்க, ஃபைன சலாத் அந்த நேரத்துல தொழுகிறது மஷூதா, அது வந்து மஷூதா மஹதூரா, அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது, உண்மையிலே மலக்குமாறக்கூடிய அந்த அது ஒரு நல்ல ஒரு ஒரு மல ஒரு உங்களுக்கு சாட்சியாக வரக்கூடியது, அதே போன்று மலக்குமாறக்கூடிய அந்த ஒரு நல்ல ஒரு வரவேற்பு நல்ல ஒரு வரவேற்புக்குரியது என்பதாக பல்வேறு கருத்துல இந்த மஷூதா மஹதூராவுக்கு வந்து அந்த என்ன சொல்றது சாட்சி சொல்லப்படக்கூடிய, அதே மாதிரி மலக்குமார்களுடைய வருகையுடையது, மலக்குமார்களுடைய வருகை இருக்கக்கூடியது, அப்படி பல கருத்துக்கள் இருக்குது. அந்த சுபுடைய அந்த ஒமினல்லைலி ஃபதஹஜித் பி நாஃபிலத்தில் கசாய அது சுனத்த மங் கதா அரசலா கபில கம்ரு சுன வலா தஜித் லி சுனத்தினா தஹ்வீல் அகிம் ஸலாத் லி துலூக் ஷம்ஸ் இலா கஸக் லி குர்ஆன் அல் ஃபஜ்ர் இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ர் கான மஷ்ஹூதா, அப்போ குர்ஆன் ஃபஜ்ர் ஃபஜ்ரில் ஓதப்படுற அந்த குர்ஆன் வந்து மஷூதா மலக்குமாறக்கூடிய அந்த வருகையுடைய நேரம், அப்படி அந்த அந்த ஒரு நல்ல ஒரு இது வந்து இதற்கும் சொல்லப்பட்டிருக்கு. கணேசன் அப்போ மஷூதாண்டா அது மலக்குமாருடைய வருகை இருக்கக்கூடியது, மலக்குமார்கள் ஆஜராகக்கூடியது அப்படின்னு சொல்லி பல கருத்துக்கள் இதுக்கு சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த தொழுக அந்த அந்த ஹதீஸ் அப்படியே நீளுது. அப்போ எனவே இந்த இடத்துல வந்து அந்த அதாவது ஃபஜ்ர் தொழுகையை தொழுதுட்டு அப்படியே உட்கார்ந்திருந்து நம்ம வந்து சூரியன் உதயமாகி அந்த குறித்த ஒரு ஈட்டி அளவுக்காகன பின்னால் நம்ம வந்து 2 ரக்அத் தொழுது கொள்றது சம்பந்தமாக இந்த தொழுது கொள்ளுங்கன்ற அந்த நேரடியான செய்தி இங்கே வந்திருக்கிறதுனால இன்னும் இது வந்து நம்ம விளங்குது. அப்ப இந்த சிறப்பு வந்து இதுதான் நமக்கு வந்து ஒரு மூடலாக இருந்தது, அது வந்து இப்படி ஒரு ஹசன் லிகரி என்பதுல வருது. அப்ப சஹி முஸ்லீம்ல தெளிவா அந்த ஹதீஸ் வந்து இப்படி ஒரு ஷவாஹித் வந்திருக்குது, ஆனா சிறப்பு எங்க வருது, வேற வேற கிரந்தங்கள்ல வந்திருக்கு, அதை ஹசன் என்ற தரத்துல நம்ம சொல்றோம். அதனாலதான் அல்பானி ரஹமத்துல்லாஹி அலைஹி இப்னு பாஸ் போன்றவங்க ஹசன் என்று எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு போட்டுதான் சொன்னாங்க. மேலோட்டமா பார்த்து போட்டு இது லைஃப்னு சொல்லிட்டு போறது அல்ல விஷயம், மாற்றமாக இது எல்லாத்தையுமே நம்ம தேடி பார்க்கின்ற பொழுதுதான் ஒரு முடிவு நமக்கு கிடைக்கும். எனவேதான் இந்த பார்க்கின்ற பொழுது அடுத்த முக்கியமான விஷயம் என்ன, இதை வந்து இஷ்ராக்குடைய தொழுகன்னு நம்ம சொல்ல முடியாது. சிலவங்க வந்து இந்த சூரியன் உதயமாகிற பிறகு இஷ்ராக்குடைய தொழுகன்னு இதை சொல்றாங்க, இது இஷ்ராக்குடைய தொழுகை அல்ல, இஷ்ராக்குடைய தொழுகை என்று ஹதீஸ்ல எங்கேயுமே வர இல்லை. இது துஹாவுடைய ஆரம்ப நேரத்தில் தொழுகிறது. துஹாவுடைய தொழுகையில சிறப்பு வந்து சலாத்துல் அவ்வாபின் ஹீன தருமிதுல் ஃபிசால், அதாவது ஒட்டக குட்டி சூடுபட்டு மண்ணில் சூடுபட்டு எழுப்புற நேரம் தான், ஒரு 9-10 மணிக்கு தொழுகிறது தான் சிறப்பான நேரம், சிறப்பான நேரம் அதுதான் அதான் அவ்வாமி சலாத்துல் அவ்வாபின். சலாத்துல் அவ்வாபின் தான் வந்து நல்லவழியார்களுடைய தொழுகை, அதாவது அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவர்களுடைய தொழுகை. இது வந்து நம்ம வந்து அவ்வாபின்னு சொல்லி மாறி புற எப்பயோ தொழுகிறாங்க, அந்த தொழுகை அல்ல, அப்படி ஒரு தொழுகை இல்லை சலாத்துல் அவ்வாபின். மாற்றமா சலாத்துல் துஹாக்கு பேர் தான் சலாத்துல் அவ்வாபின், அது வந்து இஷ்ராக்கும் அதுதான் சலாத்துல் துஹா தான். ஒரு சில அறிஞர்கள் அதை இஷ்ராக்குன்னு சொல்றாங்க, அது அவங்களோட கருத்து. மாற்றமா வந்து சலாத்துல் இஷ்ராக்குன்னு தனியா ஒரு தொழுகை வரையில அந்த இஷ்ராக்கு சூரியன் உதயமா ஒரு 20 நிமிஷத்துக்கு பிறகு துஹாவுடைய ஆரம்ப நேரம் வருது. அப்ப எனவே அப்படி தொழுதால் அது துஹாவுடைய ஆரம்ப நேரத்தில் தொழுது, துஹாவுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். மாற்றமாக உண்மையில் அந்த நன்மை கிடைக்குமா என்று சொன்னால் ஹஜ் உம்ரா செய்த நன்மை கிடைக்குமான்ற கிடைக்கும் அந்த ஹதீஸ் அடிப்படையில். அதனாலதான் வந்து இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூட வந்து
தொழுதா வந்து அவங்களோட மிகப்பெரிய ஒரு சுண்ணா என்னன்னா, தொழுதா வந்து அதே இடத்துல என்ன செய்வாங்க, சூரியன் உதயமாக வர இருப்பாங்க என்பதை நம்ம தெளிவான நிறைய புத்தகங்களில் பார்க்குறோம். இப்னு கய்யிம் அல் ஜௌஸி அவர்களும் அதை பதிவு செஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சுன்னாவை அல்லாமா பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க என்பதையும் நாங்கள் அவர்களுடைய மாணவர்களுடைய சில செய்திகள் நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ எனவே அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் இதைத்தான் இந்த ஹசன் சொல்லி சொல்கிறாங்க. எனவே இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் இப்போ நம்ம வந்து இதை இன்னும் இதை விவரமாகவே கொண்டு போகலாம். மாற்றமாக இப்படி சுருக்கமாக நம்ம என்ன செய்யலாம், பார்த்து கொள்ளலாம். இது வந்து ஹசன் என்ற தரத்தில் வைக்கப்பட வேண்டிய ஒரு ஹதீஸ், ஆதாரமாக கொள்ளப்பட வேண்டிய ஒரு ஹதீஸ். மாற்றமாக வந்து ஒரு சிலர் வந்து இது ஒரு தரீக் ஒரு வழியை பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க, இந்த ஹதீஸ் வந்து பலவீனமானது என்று சொல்லி சொல்லிடுறாங்க. அது தப்பான விஷயம். மாற்றமாக இதை முழுமையாக நம்ம பார்க்கணும், படிக்கணும், அறிவிப்பாளர் செய்யலாம். இது நிறைய அறிவிப்பாளர் செய்திக்கு இருக்குது, ஆதாரபூர்வமான நிறைய அறிவிப்பாளர் செய்யலாம். ஆதாரபூர்வமான அளவுக்கு மாறுற அளவுக்கு இதுக்குரிய அறிவிப்பாளர் வரிசையை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே தான் இந்த ஹதீஸை நாங்கள் ஆதாரபூர்வமானது ஹசன் என்ற தரத்தில் இதை சொன்னோம். ஜசாக்குமுல்லாஹ் கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.